கோடான கோடி ஜீவ இன நிலையில் இன்ப துன்ப அனுபோகிக்கும் இயற்கை ரகசியம் உணர்ந்தோர் துன்பம் போக்கும் இனிய செயலை கடமையாக கொள்வார். இத்தகைய இயற்கையின் சிறப்பு பற்றி நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்க இருப்பவர் முதுநிலை பேராசிரியர் அங்கேயர்கன்னி அம்மா அவர்கள். அம்மாவை பற்றி நாம் நன்கு அறிவோம். மகரிஷி காலத்திலிருந்தே மனவளக் கலையில் தொண்டாற்றி வருபவர்கள். சொல்லப்போனால் மகரிஷி இவர்கள் சிறியது வயதில் இவர்கள் வீட்டில் தங்கி தத்துவ விளக்கம் தருவார்கள் என்று கேள்வியுற்றிருக்கிறோம். மகரிஷியின் மிகச்சிறந்த தொண்டருள் முதன்மையாக கருதப்படும் உமையாள்புரம் அறிவு திருக்கோயிலின் நிறுவனர் பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்களின் மகள் பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா அவர்களின் தமக்கையார் என்பது நாம் அறிந்ததே. கருத்துக்களை ஆழமோடும் தெளிவாகவும் விளக்கும் திறமை கொண்டவர் அம்மா அவர்களை சிந்தனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் தங்களின் உரை கேட்பதில் மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறை பொருட்களான மனிதனிடை ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் செய்து பரத்துயர்ந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவள கலை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனவள கலையிலே நம்மை இணைத்த இறையர்களுக்கும் இயற்கைக்கும் இத்துணை ஜென்மங்கள் எடுத்தாலும் நாம் அந்த நன்றி ஈடாகாது. அத்தகைய உயர்ந்த நிலையிலே நம்மை இட்டு சென்றிருக்கின்றது இயற்கை. அத்தகைய பணியினை அனைவரும் பெற வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கிலே செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் மண்டல அறக்கட்டளையினுடைய அந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முதுநிலை பேராசிரியர்கள் அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் மதிப்பிற்குரிய சகோதரி மாலதி அம்மையார் அவர்களுக்கும் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. அற்புதமாக நமக்கு இறைவணக்கம் குருவணக்கம் இசைத்த அன்பு சகோதரி வசந்தி அம்மையார் அவர்களுக்கும் உணர்ந்து ஆழமாக தவம் இயற்றிய நம்முடைய அன்பு சகோதரர் சிவலிங்கம்மையா அவர்களுக்கும் இணைப்பிலே பங்கு கொண்டுள்ள அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உருவாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு மட்டுமல்ல வரக்கூடிய அனைத்து நாட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிறைவையும் மேன்மையும் உயர்வையும் நல்வதாக அமையட்டும் என்ற ஒரு நல்ல ஒரு இறைவனிடத்திலே கோரிக்கையோடு இன்றைய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வினை நாம் இப்போது தொடங்க இருக்கின்றோம். இன்றைய சிந்தனை என்று சொல்லக்கூடியது இயற்கையின் சிறப்பு. நீங்க
நம்ம எல்லாருக்குமே, அதாவது இது ஒன்றும் புதிது கிடையாது, ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, எத்துணை கோடி இன்பம் வைத்தா இறைவா. அப்ப ஒரு மகர்ஷியை சொல்லுவாங்க, அதாவது நிலவு இருக்கும் இரவுகளை நினைக்க நினைக்க ஆனந்தம் இல்லையா. உங்களை ஒரு பௌர்ணமி தினத்துல நம்ம அந்த வானத்தை பார்க்கின்ற பொழுதே ஒரு ஆனந்தம், உளவி மேகம் சில நாளில் உள்ளக்களிப்பை ஏற்படுமே ஏற்படுத்திடுமே. அந்த குழந்தைகள் பாட்டு, பாப்பா பாட்டுல குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க, ஆனா அது குழந்தைங்களுக்கு மட்டும் சொன்னதில்ல, நமக்கும் சொன்னதுதான். அப்ப அது மட்டும் இல்ல, நல்ல ஒரு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும், ஒரு தென்றல் காற்று ஆர்ப்பரித்து கொட்டுகின்ற ஒரு அருவி, பசுமையான ஒரு நிலப்பரப்பு. கொஞ்சம் இதுக்காக நம்ம ஏற்காடு கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம போறோம்? இயற்கையை அப்படியே நாம் அனுபவிக்கின்ற பொழுது என்னுடைய அறிவினுடைய ஒரு விரிவு என்று சொல்லக்கூடியதை உணராமலேயே நம்முடைய அறிவு விரிவடைகின்றது. அப்போ இயற்கை உணர்கின்ற பொழுதுதான் என்னுடைய அறிவினுடைய ஒரு விரிவு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம அதை பார்க்கின்ற பொழுதே, நம்ம இந்த தத்துவங்கள் எல்லாம் நம்ம தெரியாம இருந்தாலும் கூட அதை பார்க்கின்ற பொழுதே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, என்னன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் அல்ல, அந்த ஐந்து பௌதீகங்கள் மட்டும் அல்ல, அறிவு நுழையினுடைய ஒரு தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, ஓர் அறிவு ஒரு செடியில ஒரு ரோஸ் செடி, ஒரு பூக்கக்கூடியது, ஒரு மல்லிகை பூ, இன்னும் இருக்கக்கூடிய நீங்க இயற்கையில இருக்கக்கூடிய எதை வேணும், ஒரு தொட்டாசி நீங்க செடி, ஒரு மாமரம், எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். அல்லது இன்னும் அந்த ஓரறிவு கடலுக்குள்ள இருக்க பாருங்க, சின்ன ஒரு அமீபா, பவளப்பாறைகள், இந்த மாதிரி எதை எடுத்துக்கொண்டீங்கனால அது எல்லாமே எப்படி ஒரு அழகாக ஒரு இயற்கையில இருக்கு. பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சி, சின்ன வயசுல இந்த தட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு ஆசைப்பட்டிருப்போம், இப்ப நினைச்சா கூட அதெல்லாம் அப்படியே உடம்பு சிலிர்க்குது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு சின்ன வண்டை பிடிச்சி தீப்பெட்டி பெட்டிக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அப்போ அதுல ஒரு சந்தோஷம், இனிமை, அதாவது அந்த எவ்வளோ மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை இருக்குன்னா ஒரு ஏணி, ஒரு சின்ன மரம், கொஞ்சம் ஒரு தட்டுல ஒரு தண்ணி, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு ஹாலில் நல்ல விலை உயர்ந்த பொம்மைங்க, நல்ல எலக்ட்ரானிக், அது என்ன வேணாலும் பண்ணிட்டோம், இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க ஒரு குழந்தை விட்டீங்கன்னா அந்த குழந்தை முதல்ல எங்க போகும்? ஒன்று அந்த மரத்தை போய் பிடிக்கும், இல்லைன்னா அந்த தட்டில் இருக்க தண்ணியில விளையாடும். அதுதானே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா? அப்போ அந்த அதை போல நம்ம இயற்கையில இருக்கக்கூடிய அனைத்துமே அந்த அறிவு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் நம்ம ஒரு மங்கி, ஒரு குரங்குகள்லாம் எங்கேயாவது ஒரு தாவிக்கிட்டு விளையாண்டுச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, என்ன பண்றோம், அதை கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு அதை ஒரு 2 நிமிஷம் நம்ம பாக்குறோம், அது ஒரு சந்தோஷப்படுறோம் இல்லையா? அப்ப நீங்க ஒரு மான் இல்லையா, ஒரு மயில், இந்த மாதிரி எதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலும், நீங்க யோசிச்சு யோசிச்சு சிந்திச்சு சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயற்கையில எதை எடுத்தாலும் அவை அத்துணையுமே அழகு, அற்புதம், ஆனந்தம், நிறைவு, இது எல்லாம் கொடுக்கறத நம்ம எல்லோருமே அனுபவபூர்வமா உணர்ந்திருப்போம். இதே மனநிலையில கொஞ்சம் அப்படியே வாங்க, அந்த 5 அறிவையும் தாண்டி இருக்கக்கூடியதான் 6வது அறிவு பெற்ற மனிதன் என்று சொல்லக்கூடியது. அப்ப இவ்வளோ நாள் வரைக்கும், இவ்வளோ ஒரு நிலை வரைக்கும் அறிவு, அழகு, ஆனந்தம், அற்புதம் இதையெல்லாம் கொடுத்த இறைவன், அப்போ மனிதன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது
நம்மால ஏன் இந்த ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் இனிமையும் என்னால் அனுபவிக்க முடியல? கொஞ்சம் நம்ம கண்டிப்பா கேட்கணும் இல்லையா? சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அப்ப இயற்கையில் தவறு அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை. எங்க தவறு? ஏதோ என்னிடத்தில் தான் தவறு நிகழ்ந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல தத்துவமாக அழகாக மகர்ஷியினுடைய தத்துவங்களை நம்ம எடுத்தோம்னு சொன்னா அதுல இன்னும் நம்ம ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா இன்றைக்கு நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ ஆறாவது அறிவு பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய கொஞ்சம் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிரினுடைய இயக்கம். அப்ப உயிரினுடைய இயக்கத்துல இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஓட்டம், அந்த ஜீவகாந்த ஓட்டத்துல காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் என்று சொல்லக்கூடிய இயக்கங்கள், இதுல ஏதேனும் ஒரு சில தடையோ ஒரு இயற்கை காரணங்கள் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்லுவாங்க. செயற்கை காரணங்கள், கருவமைப்பு, கோள்களினுடைய நிலை, உணவு, எண்ணம், நம்முடைய சந்தர்ப்ப மோதல், நம்முடைய செயல்கள் என்று சொல்லக்கூடிய காரணங்கள்னால இந்த இயக்கத்துல ஏதேனும் ஒரு தடையோ அல்லது ஒரு திசை மாற்றமோ ஒரு பொருந்தாத ஒரு தன்மையோ இந்த இயக்கத்திற்கு வருகின்ற பொழுது அதை தான் நம்ம உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா சொல்றோம். ஒண்ணும் வேணாம், சப்போஸ் இப்ப இது மார்கழி மாதம், கொஞ்சம் போர்வையது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, செல்ஃபில் வச்சுருந்தோம், நம்ம அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, படுத்து நல்லா தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் விடிய காலம் ஆகும்போது நம்மை அறியாமலே நமக்கு என்ன பண்ணுது, கொஞ்சம் குளிருது, நம்ம போத்திக்கணும் போல தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருதா இல்லையா? அப்ப இயற்கையில ஒரு உணர்வு, ஒரு பொருந்தாத ஒரு தன்மை, இந்த உடல் இயக்கத்திற்கு ஒரு பொருந்தாத ஒரு தன்மை. அப்போ அந்த ஏற்படக்கூடிய அந்த முதல் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா சொல்றோம். உணர்ச்சியை ஒட்டி ஒரு தேவை, எனக்கு ஏதாவது நம்ம கொஞ்சம் போத்திக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்போ அதுக்காக நான் ஒரு போர்வையை தேடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ அது ஒரு தேவை, எனக்கு அந்த போர்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவை. அப்ப தேவையை ஒட்டி ஒரு முயற்சி, சப்போஸ் அது அங்க இல்லாம இருக்கலாம், இல்ல செல்ஃப்ல இருக்கலாம், அதை எடுத்து நான் திருப்பி மீண்டும் நல்லபடியா நான் போத்தி. அப்ப முயற்சியை ஒட்டி வரக்கூடிய ஒரு செயல், அந்த செயலினால் வரக்கூடிய விளைவு, நல்லா போத்திட்டு நல்லா தூங்கணும்னா அடிக்கடி நாங்க எங்க அப்பா சொல்லுவார், அதாவது இந்த வயசுல தூங்காம எந்த வயசுல தூங்குறது அப்படின்னு சொல்லி, அதாவது எங்க அப்பா எங்களுக்கு சொல்லுவார், நீங்களா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்ப அந்த மாதிரி நல்ல கையது கொண்டு காலது பொத்தி மெய்யது தழுவி அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம அவ்வளவு இறுக்கி பிடிச்சு அப்படி ஒரு நல்ல ஒரு போத்தி தூங்கினா எப்படி இருக்கும், ஒரு சுகம் இல்லையா? அதுதான் அந்த செயலுக்கான வரக்கூடிய ஒரு விளைவு என்று சொல்லக்கூடிய. அப்ப இதுல இருந்து ஒரு அனுபோகம், அந்த அனுபோகத்துல இருந்து ஒரு அனுபவம். ஐயோ நாளையில இருந்து நம்ம போர்வை பக்கத்திலேயே வச்சுக்கணும், இதெல்லாம் எழுந்து கஷ்டப்படக்கூடாது, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிறோம். அப்படி இல்லையா? எப்பயோ வருஷத்துல ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்வெட்டரு, மங்கி கேப்பு, கைக்கு காலுக்கு குல்லா அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம். ஆனா என்னைக்கோ ஒரு நாளைக்கு யூஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம், ஒரு நாள் எப்பனா கொஞ்சம் குளிர்ச்சி கொஞ்சம் இதாச்சுன்னா உடனே எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறோம், ஏன் வசதி இருக்கக்கூடிய காரணத்தினால வாங்கி வச்சிடுறோம். ஆனா அதை வாழ் முழுக்க நம்ம எல்லா நாளும் யூஸ் பண்றோமா, கிடையவே கிடையாது. ஆனா அப்படி அந்த மாதிரி அதுல இருந்து ஒரு அனுபவம், அதுல இருந்து வரக்கூடிய ஒரு அனுபவம். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உணர்தல் அப்படின்னு அந்த பொருந்தாத ஒரு தன்மையில இருந்து அந்த உணர்வு என்று சொல்லக்கூடிய நிலையில ஆரம்பிச்சு அந்த உணர்தல், தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், அதற்கும் அடுத்ததா இருக்கக்கூடியதான் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று சொல்லக்கூடிய
ஒரு 10 கட்டங்களாக என்னுடைய உயிர் அனுபவிக்கக்கூடிய அல்லது என்னுடைய உயிரிலே ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக ஒரே வார்த்தையா நம்ம சொல்றோம். இப்ப இதுல அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஏழும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நான் அனுபவித்து அந்த அனுபவத்தினை நான் பெறுகின்ற பொழுது இதுலேயே என்னுடைய மனம் மயங்கி நிற்கக்கூடிய ஒரு இயல்பினை ஏற்படுத்தி கொள்ளுகிறது. அதை தாண்டி அதுல ஒரு ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று சொல்லக்கூடிய கட்டத்திற்கு நான் வருவதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு ஒரு மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அருட்தந்தையினுடைய தொடர்பு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காரணத்தினால நாம இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை பற்றி யோசிக்கிறோம். ஆனா இது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளும் இங்கேயேதான் நின்று இருப்போம். அந்த அனுபவத்திலேயே மயங்கி நின்று அதையே மேலும் மேலும் துய்த்து, அப்ப அதான் சொல்லுவாங்க இல்லையா, உண்மை நிலை மறந்து, உண்மை என்ன அப்படிங்கிறதே மறந்து, உண்மை நிலை மறந்து உணர்வு தன்முனைப்பாகி எண்ணம் தான் தனது என்று இறுகி குறுகி நின்று மண்ணை பொன்னை மென்மேலும் மாறி மாறி நினைந்து. எவ்வளவு அழகா கொடுத்துட்டாங்க, என்ன உண்மைங்கிறத மறந்து தான் தனதுன்னு சொல்லி இறுகி குறுகி நின்று மண்ணு பொண்ணு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை. அது தவறு அல்ல, அந்த முதல்ல ஏற்பட்ட அந்த ஒரு உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலிருந்து அதை சரி செய்து கொள்வதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அப்போ அந்த முயற்சியில கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இன்பத்துல அப்படியே நான் அதுல மயங்கி நிற்கக்கூடிய ஒரு தன்மையாகத்தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா தெரியும், நம்முடைய உயிர் அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை. இப்ப இதே உயிரினுடைய இன்னொரு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லவே இல்லை. மகிழ்ச்சி கிட்ட நம்ம வெளிநாடுகளில் போயிருந்த போது அல்லது நம்ம நிறைய நீங்களும் கேள்விப்பட்டிருக்கக்கூடியதும் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், மகிழ்ச்சி கிட்ட ஒரு அன்பர் கேள்வி கேட்டார், கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, காட்ட முடியுமே, எப்படி? காலையில வரும்போது நீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க? ஏதோ சொன்னாரு, சாரி, சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்ப மதியம் போய் என்ன செய்ய போறீங்க? திருப்பி போய் சாப்பிட போறேன். காலையில சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அது ஜீரணம் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஜீரணம் ஆயிடுச்சுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. நான் வந்து சித்தா, ஹோமியோ, யுனானின்னு நான் மூணுத்துல டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன். நான் சொல்றேன், உணவு எடுத்துக்கொண்டது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அந்த உணவு ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, எலும்பு மஜ்ஜை, சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 தாதுக்களாக உங்களுடைய உடல்ல பிரிந்திருக்கின்றது. சதையோ கொழுப்போ எலும்போ அந்த மாதிரி எதையாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? நீங்க எதையுமே எடுத்துக்கல. நீங்க செஞ்ச ஒரே வேலை என்ன வேலை? நீங்க சாப்பிட்டது மட்டும்தான் உங்களுடைய ஒரே வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப உடனே அவர் சொன்னாரா, இது என்ன பெரியது, இது வந்து இயற்கையில நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அதைதான் அடுத்தந்தை சொன்னாங்களாம், நீங்க இயற்கைன்னு சொல்றீங்க, நான் வந்து இறைவன் சொல்றேன். வார்த்தை தான் வேறையே தவிர மற்றபடி எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அதைத்தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக, தெய்வம் என்று சொல்லக்கூடிய விதமாக எப்படி வேணுமானு நாம எடுத்துக்கொள்ளலாம். ஆக அந்த உயிரினுடைய இன்னொரு பகுதி, அதான் மறைப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைப்பொருள் அப்படின்னு சொன்னா அந்த பொருள் இருக்கு, ஆனா என்னுடைய புலன்களை கொண்டு எடுத்து காட்ட முடியாது. ஆனால் என்னுடைய அறிவால் நான் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றைத்தான்
மறை பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். புலன்களுக்கு எட்டாதது அறிவிற்கு எட்டும். அப்ப என்னுடைய உயிர் என்று சொல்லக்கூடியது மறைப்பொருள், மனம் என்று சொல்லக்கூடியது மறைப்பொருள், இறைவன் என்று சொல்லக்கூடியதும் மறைப்பொருள். இப்போ மூணு மறைப்பொருள் இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. இப்போ மூன்றுமே ஒன்றுதான். அப்ப உயிர் மனமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்மையினால அதனுடைய இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய நம்ம இறைவன் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது இயற்கை எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கொண்டாலும், அப்ப நம்ம அதுல நமக்கு தெரியாததுனால நமக்கு தெரியல. அப்ப அந்த ஒரு பகுதியை நான் நல்ல முறையில பூரணமாக உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அப்ப கண்டிப்பா அந்த உயிர் மனம் மனதிலிருந்து மீண்டும் அந்த இறைநிலையை உணர்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வினுடைய ஒரு நிறைவு என்று சொல்லக்கூடியது, அல்லது என்னுடைய மனதிற்கு ஒரு நிறைவு, என்னுடைய உயிருக்கு ஒரு நிறைவு என்று சொல்லக்கூடிய தன்மையினை நான் அனுபவிக்க முடியும். அப்ப இது ஒரு புதிதா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இல்லை, இவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கு தெரியல, அதனால நம்ம வெறும் இந்த அனுபவத்துல மட்டுமே நம்ம சிக்கி கொண்டிருந்த ஒரு தன்மை. அப்ப அந்த நிலையிலிருந்து நம்ம மாறுவதற்கு அரித்தந்தை அழகா ஒரு கவியில சொல்லுவாங்க, வானவெளி வீடென்ற பேராதார வலிமை மிக்க வாழ்வடைந்தேன். வானவெளி வீடென்ற பேராதார வலிமை மிக்க வாழ்வடைந்தேன். அதுவரைக்கும் அந்த மோனவெளி அதை மறந்து மூச்சு ஓடும் மனித உடல் வரை அறிவை எல்லை கட்டி யானடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை. இனி என்ன, இரண்டிடமும் ஒன்றே. அங்கே போன பின்னர் நிலைத்த பின்னர் உணர்ந்து கொண்டேன், பூர்வீக நிலையன்றி புதிது அல்ல. இந்த கவியிலே இருக்கக்கூடிய முக்கியமான வரி பூர்வீக நிலையன்றி புதிது அல்ல. கொஞ்சம் ஒரு உலகியலை ஒட்டி நம்ம பார்த்தோம்னா குழந்தைங்க ரொம்ப சண்டை போட்டுக்குவாங்க, என்னென்னவோ எல்லாம் குறும்பு பண்ணுவாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க. கொஞ்சம் அப்பா உள்ள வந்துட்டார் அப்படின்னு சொன்னா உடனே என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே அடங்கிடுவாங்க. யாராவது தெருவுல அல்லது நம்ம ஊருக்குள்ள அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா யாராவது ஒரு பெரியவங்க வருவாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, ஏண்டா அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க, உங்க அப்பா தாத்தா எல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் எந்த மாதிரி வாழ்ந்துருந்தாங்க, அவங்களோட நிலையெல்லாம் எப்படி இருந்துச்சு, அப்படி இருந்து நீங்க இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை, அந்த அவர்களுடைய அந்த பாரம்பரியம் அல்லது அவர்களுடைய பூர்வீகம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தொட்டு காட்டினாங்கன்னா உடனே என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே அடங்கி போயிடுவாங்க. அதே போலதான் என்னுடைய நம்முடைய மனமும், நம்முடைய மனம் பூர்வீகம் என்ன அப்படிங்கறத தெரியாததுனால அது இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. முல்லாவோட கதையில சொல்லுவாங்க, முல்லா வந்து டெய்லி கழுதியில மேலே ஏறி போவாரோ, பேஸ்ட் வீட்டுல இருந்தவரு இது என்னது இவர் போறாரு, எங்க போறாரு வர்றாரு, எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பாரோ. அப்ப முதல் நாள் அவரு அந்த மாதிரி கிளம்பி போகும்போது கேட்டாராம், ஐயா எங்க போறீங்க, முல்லா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லல, அவர் பாட்டுக்கு போயிட்டார். திருப்பி ரெண்டாவது நாளும் அவர் கிளம்பி போகும்போது எப்படியாவது இன்னைக்கு இவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா நின்றுட்டு இருந்து முல்லா எங்க போறீங்க அப்படின்னாராம். அவர் வந்து திருப்பி அதுக்கும் பதில் சொல்லல, அவர் பாட்டுக்கு போயிட்டாராம். மூணாவது நாள் அவரால் தாங்கவே முடியல, என்ன ஒரு மனுஷன் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்களும் ஒரு பொறுப்பே இல்லாம பதிலே சொல்லாம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமா, நீங்க எங்க போறீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், நான் வந்து கிளம்பி போறேன், கழுது மேல நான் வந்து இந்த கழுது மேலதான் போயாகணும் போறேன், அப்ப இத வந்து நான் ரயில்வே ஸ்டேஷன் போ அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், இது போய் நேரா ஆத்தங்கரையில நிற்கும். சரி, ஆத்தங்கரையில நான் என்ன பண்ணுவேன், அங்க என்ன வேலை இருக்கோ, குளிப்பேன்,
என்னோட ட்ரெஸ் துணிமணி இதெல்லாம் துவைச்சுக்குவேன், எல்லாத்தையும் பண்ணிக்குவேன். சரி பண்ணி வச்சுட்டு சரி திருப்பி நான் நீ ரயில்வே ஸ்டேஷன் போ அப்படின்னு சொன்னால் அது போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் சரின்னு சொல்லிட்டு, அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா அதை பண்ணுவேன். அதை பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அது சொன்னால் நேராக போய் மார்க்கெட்டில் நிற்கும் சரி சொல்லிட்டு, அப்புறம் மார்க்கெட்டில் ஏதாவது வேலைகள் இருந்தால் அப்போ அந்த வேலையும் பண்ணிக்குவேன். அது பண்ணி முடிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னா அது வேற எங்கன்னா கடைத்தெருவுக்கு போகும். சரி சொல்லிட்டு அப்புறம் கடைத்தெருவில் ஏதாவது வேலைகள் இருந்தால் அதை பண்ணி முடிச்சுக்குவேன். அப்படி கடைசியாக அது அப்படி எப்போ கொண்டு வந்து என்னை வீட்டுக்கு சேர்க்குதோ அப்போ நான் வீட்டுக்கு திரும்பி வருவேன். இதில் நான் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எங்கே போகிறேன்னு சொல்கிறது, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன்னு சொல்கிறதா இல்லை நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறதா, இந்த கழுதை எங்கே போகுதோ அங்கே போய் அது எங்கே நிற்கிதோ அங்கே எனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை நான் முடிச்சுக்கிறேன், நான் திரும்பி அது எப்போ வருதோ அது எப்போ நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதே போல தான் நம்முடைய மனமும், நம்ம கொஞ்சம் கூட அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது அப்படி கண்ட்ரோல் பண்ணாலும் அது வந்து நிக்கிறது கிடையாது. அதனால அது எப்படி போகுதோ அதே போலதான் நாமளும் அப்படியே போயிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால இதுக்கு ஒரு எண்டே இல்லை, அளவே இல்லைதான். மனதை அறிய நினைத்தால் அடங்கும், மனதை அடக்க நினைத்தால் அலையும். அப்ப நமக்கு அதை சரியான விதத்துல கையாளுவதற்கு தெரியாத காரணத்தினால அது இஷ்டம் போல அது போய்கொண்டு இருக்கக்கூடிய தன்மை. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், நம்முடைய மனதை உன்னுடைய பூர்வீகம் என்ன அப்படிங்கிறத அதுக்கு நாம உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப பூர்வீக நிலையன்றி புதிது அல்ல. இது உனக்கு ஏதோ ஒரு புதுசான அனுபவத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து இதுதான் உன்னுடைய இயல்பு, இதுதான் உன்னுடைய ஒரிஜினல், இதுதான் உன்னுடைய ரியல், இதுதான் உன்னுடைய ஆரிஜின் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பூர்வீக நிலையை நம்ம நிச்சயமா நம்முடைய மனதுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொன்னா, நம்ம யாரும் நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை, மனம் தானாக அடங்கி போகும். அனுபவித்துத்தான் அந்த வார்த்தையினை நம்முடைய அருட்தந்தையவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், பூர்வீக நிலையன்றி புதிது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில. அப்ப அந்த ஒரு உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான், அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு கண்டிப்பாக நம்முடைய மனதிற்கு நாம எடுத்து காட்டக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம எடுத்து காட்டாததுனால அது வந்து நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய தன்மை. அதான் ஒன்றுமிலா ஒன்று அறிந்தேன், விளக்கி காட்ட உவமை இல்லை, எனினும் ஒருவாறு சொல்வேன், என்றுமே மாறாத இயற்கை இது, எங்கும் நிறைவாய் உள்ளதால் சிவமாம், நின்றும் நிலைத்தும் மற்ற தோற்றமெல்லாம் நிலைக்க விடாது இயங்குவதால் சக்தியாகும். இன்று இந்த சரீரத்தில் இரத்த ஓட்டம் இருக்கு மட்டும் நான் என்னும் அறிவுமாகும். அப்ப இதுதான் நம்ம நம்முடைய இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படை. இன்றைக்கு இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இருக்கு, இதுவேதான் எல்லா இடங்கள்லேயும் நிரம்பி இருக்கக்கூடியதுனால அதை நான் இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா சொல்றேன். இப்ப இங்க நம்ம நம்ம சக்தி என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இன்னும் கொஞ்சம் இது ஆழமாக நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நேற்றுக்கு ஐயா எனக்கு தலைப்பு கொடுத்த உடனே நான் சிந்திச்சது, அதாவது இந்த உடல், இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த இயக்கத்துல ஒரு தடை அப்படின்னு சொல்லி வருகின்ற பொழுது அப்ப இம்மீடியட்டா நமக்கு ஒரு உணர்வு ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற வரக்கூடியது, அல்லது இந்த இயக்கம் தொடர்ந்து இயங்க முடியாத அளவிற்கு ஏதேனும் ஒரு சீர்கேடு அப்படின்னு சொல்லக்கூடியது வருதா இல்லையா? இப்ப கொஞ்சம் அப்படியே மனதை நல்லா விரிச்சுக்கோங்க. இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துள்ளன. எங்க நம்ம தத்துவ பிரகாரம் பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம தெளிவான முறையில உணர்ந்திருக்கின்றோம். அப்ப அந்த பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க இருக்கக்கூடியது எல்லாமே இறைநிலையும் அதன் அலையும் இல்லையா? அது தவிர வேற எதுவுமே இல்லை. அப்போ இறைநிலை என்று சொல்லக்கூடிய பேராற்றல் அலையாக விரிந்து செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய தன்மை, அதை நெடிய விரிந்த பேரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, எவர் இன்க்ரீசிங் அப்படியா, விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. அப்ப
எப்பப்போ அலைகளாக மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. இப்ப இந்த இயற்கை அந்த இயல்பு நிலையில ஏதேனும் நான் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னிடத்துல இருக்கக்கூடிய ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடியதுல ஒரு தடை, இந்த இயல்புக்கு மாறான ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எளிமையானால் நிச்சயமாக இந்த இயல்பு நிலையை அது பாதிக்குமா இல்லையா இல்லையா, நான் சொல்லக்கூடியத புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். நான் எல்லா எப்படி இந்த உடல்ங்கிறது ஒரு இயக்கம், இந்த இயக்கத்துல ஒரு தடை வந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்படி இந்த உடல் இயக்கம் பாதிக்குது இல்லையா. அப்ப அதே போலதானே இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதனுடைய அலைகளாவதுதான் மலர்ந்து நிற்கக்கூடிய தன்மை. அப்ப அதுல என்னுடைய நான் இப்போ ஒரு மல்லிகைப்பூ இருக்கு, மல்லிகைப்பூன்னு சொல்லக்கூடியது அதனுடைய இயல்பு மனம் வீசுதல். சூரியன் இருக்கு, சூரியன்ல இருந்து வெளிச்சமும் வெப்பத்தையும் கொடுக்கக்கூடியது அதனுடைய இயல்பு. ஒரு தாமரை அது பார்க்கும்போதே நமக்கு ஒரு அழகாக இருக்கக்கூடியது. அது நீங்க என்ன ஒரு இங்க வந்து நம்ம இந்த யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசா பூத்திருப்போம், ஆனா நம்ம வீட்டு ரோஸ்ல இருக்கக்கூடிய மனம் இருக்காது அதுக்கு. ஏன்னா அது எல்லாமே அது என்ன அந்த மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனாலும் கூட அந்த பூவை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு அழகு, அதுல இருந்து நம்மால மனதை எடுக்கவே முடியாது. அத்தகைய ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப இது எல்லாமே அவ இயற்கையினுடைய இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப இந்த இயல்பு நிலையிலதான் மனிதனும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனா இந்த தன்மையிலிருந்து நான் மாறுகின்ற பொழுது அப்ப நிச்சயமாக என்னுடைய அறிவு ஆறாவது அறிவு அந்த இயற்கையினுடைய அறிவு தான். ஆனா அந்த அறிவு நிலையை முழுமையாக உணராத காரணத்தினால என்னிடத்துல எழுகின்ற ஒரு பொருந்தாத ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப நிச்சயமாக எதை பாதிக்கும், அந்த இயற்கையை பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை. நான் ஒரு நாள் நேற்றுக்கு நான் ஒரு டிவியில நிகழ்ச்சி பார்த்தேன், என்ன அவ்வளோ ஒரு வருத்தியது, எப்படி இந்த சமுதாயம் போய் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. நீங்க பார்த்துருக்கலாம், ஒரு அஞ்சு பேர், ஒரு சின்ன ரொம்ப சின்ன சாதாரண சின்ன பசங்க தான், ரொம்ப பெரியவங்க கிடையாது. ஒரு படுத்திருக்கக்கூடிய ஒரு தெருவுல பாவம், அவருக்கு ஒரு வீடு இல்லை, ஏதோ வீட்டுல பிரச்சனை. அதுக்காக ஒரு 10-15 வருஷமா அவர் வந்து ஒரு அப்படியே எங்கேயோ வேலை செய்வாரு, திருப்பி ஏதோ ஒரு இடத்துல அவர் பாட்டுக்கு படுத்துக்குவாரு, திருப்பி காலையில எழுந்துக்குவாரு, ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்வாரு, சாப்பிடுவாரு, திருப்பி படுத்துக்குவாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை அவனுங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே லைட்டரை வாங்கி அவருடைய வேஷ்டியவே அவங்க அது வந்து பற்ற வச்சு அப்படி ஒரு அதுல அவர் இறந்தே போயிடுறார். எவ்வளவு ஒரு கொடுமையான அப்படியே நடக்கவே எப்படி இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இயற்கை சும்மா இருக்க முடியும். இயல்பு அந்த இயல் மனிதனுடைய ஒரு இயல்புல இருந்து அப்ப இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி அவனுக்குள்ளாக இந்த ஒரு எண்ணம் வந்திருக்க முடியும். அந்த வந்த எண்ணத்திற்கான செயலினை யாரு, அதான் நோற்பார் சிலர் நூலாதார் பலர். நம்ம கொஞ்சம் அப்ப எது தேவை அப்படின்னு சொல்லக்கூடியதுமா அந்த நிகழ்ச்சியை நம்மளால அதுக்கு மேல என்னால பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு நம்முடைய மனதிற்கு ஒரு பொருந்தாத உணர்வினை கொடுக்கக்கூடிய விதமாக என்னுடைய மனதுக்கே இருக்கு அப்படின்னு சொன்னா இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பேராற்றலுக்கு எப்படிப்பட்ட அது ஒரு ஒரு அந்த இயல்பு நிலையிலிருந்து மாற்றம் பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக. ஆக எல்லா பக்கங்களையும் நமக்கு தெரிந்து எப்படி நம்முடைய கைகள் இருக்கோ அப்ப அதே போல நாம் அனைத்து விஷயங்களும் நாம் செய்யக்கூடிய நாம் எண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் இயற்கையினால் கவனிக்கப்படுகின்றன. பார்வைக்கு புலப்படாத கரங்கள் நம்மை சுற்றி வியாபித்திருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையினை நாம் முதல்ல நல்ல முறையில தெளிவாக உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பெறன்பொருளை கள்ளத்தால் கல்வேமினர். நான் என்ன நான் செஞ்சிட்டேனா, நான் நினைக்கதான செஞ்சேன், நினைச்சாலே என்னுடைய அறிவு நினைக்கின்ற பொழுதே என்னமே எதை பாதிக்கும், இயற்கையை முரண்பட்ட எண்ணமாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக பாதிக்கும். அதனாலதான் மகிழ்ச்சி சொன்னாங்க, ஆஸ்பத்திரையில் அறிவை செலுத்து, நல்ல முறையில இன்னொருவருக்கு துன்பம் இழக்காத அளவிற்கு
என்னுடைய எண்ணம் என்று சொல்லக்கூடியது அமைதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வேண்டும். அதனால அப்படி ஏதேனும் முரண்பட்டது வந்துச்சுன்னா என்னை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் இயற்கை பாதிப்பதற்கும் நான் ஒரு கருவியாக இருக்கின்றேன். அந்த ஒரு நுட்பமான நல்ல இறையாற்றல் என்று சொல்லக்கூடியது அனைத்தையுமே ஒரு நல்ல சமநிலையில வைத்திருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்ம நல்ல முழுமையாக உணர்ந்து கொள்ளக்குதல். அப்ப இறைநிலையை நான் நல்ல பூரணமாக உணர்ந்து கொள்ளுதல் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா என்னுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்ந்து கொள்ளுவதற்கு கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியம். ரெண்டாவது, அறிவு மட்டுமல்ல இயற்கையினுடைய தன்மை, அறிவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மை, அதற்குள்ளாக எல்லையற்ற ஆற்றல் என்று சொல்லக்கூடியதும் அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடியதும் அதே இறைநிலையிலிருந்து பரிணமித்திருக்கக்கூடியவன்தான் மனிதன். இப்ப என்னுடைய மனதிற்கும் அத்தகைய ஆற்றல் அடக்கமாக இருக்கக்கூடிய தன்மையினை நான் உணர்ந்து கொள்ளுதல். என்னால முடியல, என்னால இதை செய்ய முடியாது, இல்லை நான் அதை வந்து அது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய விதமான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கக்கூடாது. எந்த நிலையிலேயும் நம்மால முடியும், 96 வயதிலேயும் கூட ஏன்னா ஒரு சம காலத்துல வாழ்ந்து காட்டியவர் அடுத்தந்தையவர்கள். இப்ப அவர் எங்கேயோ போய் ஒரு காட்டிலையோ மலையிலையோ எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் வெறும் தவம் மட்டுமே பண்ணிட்டு இருந்த நபர் அந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 50 ஆண்டு காலம் வரைக்கும் நல்ல லட்சக்கணக்கான ரூபாய்கள் வருமான வரி கட்டக்கூடிய அளவிற்கு தொழில்துறை, குடும்பம், சமுதாயம், ஊர், உலகம் எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில தொண்டு செய்து அல்லது எல்லா தன்மைகளையும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டுதான் இந்த இறைநிலை உணர்வு என்று சொல்லக்கூடியதையும் உணர்ந்து கொண்டு வாழ்ந்து காட்டிய மகான். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து அதை வாழ்ந்து காட்டிய மகான் அப்படின்னு சொல்லக்கூடியவத்துல. அப்ப ஏன் நம்மளே முடியாது? அப்ப அத்தகைய ஆற்றல் நமக்குள்ளாகவும் அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியத உணர்ந்து கொள்ளுதல். ஸோ எந்த வயதாக இருந்தாலும் சரி, எந்த நிலையாக இருந்தாலும் சரி, நம்மால முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு தன்மை. ஏன்னா நம்மால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஈகோ அந்த மாதிரி இல்லை. எனக்கு பக்கத்துல நான் யாரை துணை கொண்டிருக்கின்றேன்? இறைவனை துணை கொண்டிருக்கின்றேன். இறைவனுடைய ஒரு பிராக்ஷன் நான். அப்ப இறைநிலைக்குள்ளாக எப்படி எல்லா ஆற்றல்களும் இல்லையா, வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில் இல்லையா, அத்தகைய ஆற்றலை அது கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால. அப்ப எனக்கும் அத்தகைய ஆற்றல் அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அடக்கமாக இருக்கிறதுனால அப்படியே நம்ம அதை அப்படியே அடக்கமா இருக்கிறதுனால அதை பத்தியே யோசிக்காதனால அதுவும் அடக்கமாகவே இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே போயிடும். ஆனா இப்ப நம்ம என்ன செய்யணும், அதை கொஞ்சம் வெளிக்கொணரக்கூடிய ஒரு தன்மை. அப்ப எதை பூர்வீக நிலையன்றி புதிது அல்ல. இப்ப இதை அதுக்கும் கூட நம்ம என்ன செய்யணும், உனக்கு அப்ப நம்ம தட்டி ஒரு சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்க இருக்காங்கன்னா தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப மாதிரி அப்பப்ப நம்ம தான் அந்த மனதை என்ன செஞ்சுக்கணும், நம்மளால முடியும், நம்மளால இதை நம்ம பேசணும். இன்னைக்கு அழகா எப்படி ஒரு பாடல் எவ்வளவு அழகா பாடினாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை, இதெல்லாம் இயற்கை தானே, எவ்வளவு அழகா நமக்கு அப்படி ஒரு குரல் வளத்தை கொடுத்துருக்கு. அப்ப அதை மேலும் நம்ம நல்ல முறையில வளர்த்து கொள்ளணும். அந்த மாதிரி இன்னும் நல்ல வேறுபய சொல்வார், நான் நல்ல 100 வயசு வரைக்கும் நான் வாழணும், நான் வாழுவேன், நான் கண்டிப்பா இந்த அர்த்தத்தை இந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லாத்துக்கும் எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் முடியுதோ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றேன். அப்ப அந்த மாதிரி நாமும் இந்த மாதிரி அறியாத சமுதாயம் அந்த உணர்வு, இந்த இறைநிலை பற்றி, அந்த ஒரு இந்த உயிரினுடைய இன்னொரு பகுதியை பற்றி உணராத மக்கள் தான் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப அந்த நிலையை மாற்றுவதற்கு, அறிவினுடைய குறைபாட்டினை நான் போக்குவதற்கு முதல்ல என்னை ஒரு கருவியாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தையாவது நம்ம முதல்ல நல்ல முறையில உயர்த்தி கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆற்றல், எத்தகைய ஆற்றல் எனக்குள்ளாக அடங்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்பாடு நமக்கு நல்ல முறையில தெரியும். ஸோ எந்த நிலையை அப்ப நீங்க தொட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அதான் வள்ளல் பெருமாள் சொல்வார்,
அதாவது எங்கெங்கிருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருட்பெரும் ஜோதி. எஞ்சேல் உணகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி. யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே எளிக்கும் சிதம்பர சிவமே அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல, எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. அப்படி அந்த இயற்கையினுடைய அல்லது இறைவனுடைய துணை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை மட்டும், அந்த எண்ணத்தை மட்டும் நம்ம நம்முடைய மனது கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அற்புதமான வேலைகளை நம்முடைய மனம் செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய தன்மை. அப்ப இவ்வளவு சிறப்பா நம்ம செயல்படுறோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உடலும் மனமும் எல்லாமே நமக்கு ஒரு உற்சாகத்தினை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. அப்ப அது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் நல்ல ஒரு எல்லோருமே நல்ல கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தெரியும். இப்போ நல்ல ஒரு பெரிய ஓவர டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல இருந்து தண்ணி வந்து கீழே எடுத்து நம்ம நல்லா உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு பைப் லைன் போட்டு நம்ம கீழே கொண்டு வரோம். இப்போ மேலே இருக்கக்கூடிய டேங்க்ல இருந்து வரக்கூடிய பைப் வந்து ஒரு கொஞ்சம் சின்னதாக தானே இருக்கும். நான் முதல்ல அதுல இருந்து தண்ணி அதுல நல்லா வரணும், நல்லா அழுத்தமா அங்க என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதே ஃபோர்ஸ்க்கு நம்ம கீழே தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னா, அதுல ஏதேனும் தூசு குப்பை அந்த மாதிரி ஏதாவது அடைப்புகள் இருந்தா முதல்ல அந்த அடைப்பை வெளியில் எடுக்கிறோம்ல, அந்த அடைப்பை வெளியில் எடுத்தா தானே அந்த தண்ணி அந்த அளவுக்கு ஃபோர்ஸா கீழே வர முடியும். அதே போல எல்லையற்ற பேராற்றல் இறைவெளியே தண்ணீருக்க தூண்டழுத்து மாற்றல் நல்ல இறுக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல். அப்ப என்னுடைய மனதிற்கு அந்த ஆற்றல் வரணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மனதை முதல்ல நான் எம்டி பண்ணணும். ஆனா கொஞ்சம் நம்ம மனசுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படியே ஒண்ணு போனா அப்படியே அந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அதை முதல்ல கொஞ்சம் நம்ம அந்த எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற தத்துவத்தை நல்ல பல தடவைகள் நல்ல ஆழ்ந்து நல்ல பயிற்சி எடுக்க இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணங்கள் என்ன, அந்த தேவைகள் எல்லாம் நிறைவுக்கு வந்துடுச்சு, ஓரளவுக்கு செயல்படுத்திட்டோம் அல்லது செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அப்ப அதோடு கூட இப்ப இந்த ஒரு தன்மையும் நான் உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல கொஞ்சம் அந்த இறைநிலை எனக்குள்ளாக நிரம்புவதற்கு என்னுடைய மனதுல நான் கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அப்ப இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்காக இப்ப என்ன பண்ண முடியும், எதையுமே நம்ம நினைக்கதான் இன்னும் அதிகமா அது மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய தன்மையை பற்றி, அந்தனுடைய ஆற்றலை பற்றி, அதற்குள்ளாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவினுடைய தன்மையை பற்றி, இயற்கையை பற்றி, இறைவனை பற்றி நாம் சிந்திக்க அதனோடு ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். நம்ம வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், மனதுல இப்படி விட்டா அது பாட்டு போயிட்டே இருக்கு. கொஞ்சம் மனதுக்கு இந்த பிராக்டிஸை கொடுக்கின்ற பொழுது அப்ப மனதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியத, இந்த இறைநிலையினுடைய எண்ணங்கள் அனைத்தும், இறைவனுடைய தன்மைகள் அனைத்தும் அதை நல்ல முறையில ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியத நாம் நல்ல அனுபவபூர்வமாக உணர முடியும். கொஞ்சம் கண்ணை மூடும்போது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பண்ணிட்டு தான் இருக்கும் நம்ம அதை, நம்ம தெரியல நம்முடைய ஆற்றலே என்னன்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாருமே நீங்க கண்ணை மூடிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து மற்றவங்களை பத்தி நினைப்போம், ஆனா இப்ப நீங்க உங்களுடைய மனம் திறந்து நீங்க ஒவ்வொருவனும் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாருமே இப்ப காலையில எழுந்த உடனே கண்ணை மூடினோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, நைட்டு படுக்க போகும்போதும் சரி, வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம்னு நம்ம சொல்லாம இருக்கோமா, உலகத்தை நினைக்காம இருக்கோமா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நினைக்காம இருக்கோமா, அந்த அளவிற்கு இன்றைக்கு என்னுடைய மனம் விரிந்து நிற்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல மேலும் நான் லயம் பெறுகின்ற பொழுது இன்னும் பூரணமாக அப்பதான் சாந்தமான ஆன்ம வாழ்வும் சலிப்பிலா பேரின்பமும் சற்றும் மெய் பொருள் மறவா சத்திய வாழ்வும் சித்தியாம். அப்ப இது என்னால இயல்பாக பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் மருத்தந்தை அவர்களாக சொல்றாங்க, உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது.
அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை. ஃப்ராக்ஷனாக இருந்து நான் எண்ணுகின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக இறைவன் என்ன பண்றான், அது நமக்கு பல வகைகளையும் நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். ஏன்னா இறைநிலை தான் அழகா மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய தோல் பகுதி, துளைப்பகுதி, விதைப்பகுதி மாதிரி, விதைப்பகுதி மாதிரி இருக்கக்கூடியவன் தான் மனிதன். அப்போ ஆரஞ்சு பழத்திலே முக்கியமானது விதைதான். அப்ப இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருப்பொருள், ஒரு விதை பொருள் மனிதன், அதுவும் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு என்று சொல்லக்கூடியது. அப்ப இதுல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், இதுல ஏற்படக்கூடிய ஒரு உயர்வு, இதுல ஏற்படக்கூடிய நல்ல ஒரு விளக்கம், இதுல ஏற்படக்கூடிய நல்ல ஒரு தெளிவு என்று சொல்லக்கூடியது நிச்சயமாக இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கக்கூடிய அனைத்து முரண்பாடுகள். ஏன்னா சமுதாயம்ங்கிறது எல்லாமே இரவு பகல் இருக்க மாதிரி நன்மை தீமை கலந்துதான் இருக்கும். அதுல நான் தெளிவு பெற நிச்சயமாக இயற்கை அப்படியே மலர்ந்து சிரித்து அப்படி புன்னகைத்து நம்மை அனைவரையும் வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றது. அதனால இயற்கைக்கு எந்த விதத்திலையும் பயன் கிடையாது. அதனால யாருக்கு பயன், நமக்கு பயன், இந்த சமுதாயத்திற்கு சிறப்பான முறையில ஒரு பயன், நான் வாழ்ந்ததற்கு ஒரு நிறைவனை நான் விரைவாக வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் அரிஷ்டந்தேவர்கள் அழகா சொல்லுவாங்க, அதாவது ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள் உள்ளுணர்வு பெற்றோர்கள். நல்ல ஒரு ஒழுக்க நிலையில நம்ம வந்து உழந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அவர்தான் உள்ளுணர்வு பெற்றவர்கள். உடல் நலமும் மனவளமும் உயர் அறிவும் பெறுவார்கள். அழுக்காறு அவா வெகுளி அனைத்து கலங்கம் மறையும். ஆன்மீக உணர்வு மிகும் அறிவறியும் பேறு கிட்டும். வழுக்காமல் நன்னெறியில் வாழ்வார்கள். அவர் தொண்டு வாழ்மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாய் அமையும். பழக்கத்தால் நல்வினையே ஆற்றுவதால் உலகுக்கு பயனுடைய செயல்பளவும் எளிதாகும் அவர் வாழ்வில். அதனால இதுக்கு இதனால என்ன பயனா, நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில மேம்படக்கூடிய தன்மை. அத்தகைய நல்ல ஒரு சிறப்பு பெற்றதுதான் அப்படி, அதை வந்து நம்மளால வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அதை நம்ம ஒவ்வொருவரும் அனுபவித்து உணர்ந்துதான் தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அதற்கான மார்க்கம், அதற்கான வழிமுறைகள், இது எல்லாத்தையும் தவம் தச்சோதனை என்று சொல்லக்கூடிய நிலையில அர்த்தந்தேவர்கள் அழகாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஸோ அந்த நிலையில நாம் நின்று நிலைத்து அந்த இன்பத்தினை பெறுவது மட்டும்தான் நம்முடைய வேலை, நம்முடைய கடமை, அதுதான் வாழ்வினுடைய நோக்கம் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு சிந்தனையை உங்களிடத்திலே தெரிவித்து இது காரும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் மூங்கி சிறப்புற்று வாழ வேண்டும் என வாழ்த்தி இறையருளும் குருவருளும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும் என்று கூறி வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. கொஞ்சம் டைம் எடுத்துடுச்சு, சாரி.